வணக்கம் காய்ஸ் பேக் என் சேனல் இன்றைக்கி நாம் ஒரு பூ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போன வீடியோவுக்கு உங்கள் அன்புக்கு நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக்கும் போட்டுருங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு கன் என்னான்னா ஒரு அது எப்படி சொல்கிறது ஃப்ரீ ஃபயரில் ஒரு வகையான கன் அது அந்த கன் பார்த்தீங்கன்னா எம் ஒன் நயன் ஒன் செவன் இந்த கன்னு வந்து ஒரு எனக்கு இந்த கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பற்றி சொல்கிறேன்னா என்னென்னா எனக்கு இந்த கன் சுத்தமாக பிடிக்கல ஏன்னா இது டேமேஜ் டேமேஜ் வந்து தேர்ட்டி செவன் அந்த ரேட் தான் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னை ஏன் இப்போ வீடியோ போடுறோன்னா விளையாண்டுக்க விளையாண்டுக்க நடுமாண்டு திடீர்னு ஒரு புது கன் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு அதாவது நான் விளையாண்டுருந்தேன் நான் டாப் டாக்டாக கலெக்ட் பண்ணுறதுக்காக ரிசுக்கன் கிளாஷ் போர்டில் இந்த மாதிரி ஒரு கன் வந்துருச்சு சரி அதை பற்றி கண்டென்ட் போடலான்னு தான் போட்டேன் அதுக்கு நடுவாண்ட நிறையா ட்ரிபிள் நைனு எப்பப்போ உருப்பட்ட கொடுமை இந்த கன்னோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் கன் அதாவது ஸ்கோப் இருக்காது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தாம்சன் ஆட்டம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சுடுக்கலாம் டுவெல் புல்லட்ஸ் லிமிட்டு ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து முப்பத்தி எட்டு அந்த ரேஞ்சுக்கு போகுது நான் பார்த்ததில் அந்த கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா ப பதிமூணு பதினெட்டு அந்த மாதிரி போகுது இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு இருபத்தேழு போகுது ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தி நாலு அந்த மாதிரி போகுது அந்த மேட்ச் ஏன் ஒழுங்கானா ஒன்று டவர் ப்ராப்ளம் இன்னொன்று வந்து டீமேட்ஸ் யாரும் சரியில்லை அது முக்கியமாக சொல்லணும் ரிவை பண்ண சொன்னால் ரிவை பண்ணல எதுவுமே பண்ணல இந்த கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் கமெண்ட் இந்த கன்னை பொறுத்த உங்களோட தாட்டு நான் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட கருத்தின்படி இந்த கன்னை ஏன் கொண்டு வந்தாங்க ஒன்று இது டபுள் கன்னாக வச்சிருந்தாங்கன்னா ரெண்டு ரெண்டு புல்லட்டை சுடுறப்ப வச்சிங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் கொஞ்சம் சேர்த்தி போகும் பட் ஆனாலும் இந்த கன்னும் எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னா கன்ஃபார்ம் பிடிக்கல தான் இது ஒரு இந்த கன் கொஞ்சம் தான் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் சொல்ல டேமேஜும் போகல எப்படி இருக்கும் ரெண்டுக்கும் நடுவாண்ட இந்த கன் இருக்குது இதுக்கு இந்த கனுக்கு பார்த்தா டெச்ட்டிகள்கள் எவ்வளவோ பரவாயில்ல எல்லாம் ஒன் டேப் அடித்தோம்னா டக்கு டக்குன்னு ஹெட்சட் அழுவோம் இதில் எப்படி அடிக்கனே தெரில தொப்பு தொப்பு தொப்புன்னு போகுது ஆனாலும் சரி பல்ல நம்மளுக்கு அதனால் நான் தாம்சன் எடுத்தேன் ஆனாலும் இந்த மேட்ச் ஸ்டோர் தான் போயிருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாம் டிஃபென்ஸ் ஃபுல் பண்ணிட்டாங்க நான் அஃபென்ஸே இங்கே ஃபுல் பண்ணல ப்ளஸ் ட்ரிபிள் நைன் வேறு இதில் எப்படி இதில் எப்படி ஜெயிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் சரி இந்த கன் உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க போன வீடியோ வந்து பப்ஜி வந்து ஜூனில் வருதுன்னு கேள்விப்பட்டேன் பப்ஜியோட டீப்பான ஒரு இதாக நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதில் சொல்கிறேன் பப்ஜி எப்படி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இந்தியன் வெர்ஷனு ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களுக்கு அது பிடிக்குமா இல்லை ஃப்ரீ ஃபயரே விளாட்லாமா பப்ஜி வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது இந்த கண்ணை பற்றி சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த கன் அதிகமாக நான் யூஸே பண்ணல ஏன்னா நான் வெறுத்து போயிட்டேன் அதனால் இந்த கன் ஐ இட் அவ்வளோதான் யூஸ் பண்ண ஸ்டார்டிங் இப்போ தானே வந்துக்குது யூஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ண சரியாக போயிடும் ஆரம்பத்தில் டெசர்டிகள் வந்தப்பையும் அப்படி தான் இருந்துச்சு சரியாகவும் போயிடுச்சு போக போக டஸ்டிகல் நல்லா தான் இப்போ விளாட்றேன் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கன்று எப்படி யூஸ் ஆகுதுன்னா இப்போ நீங்கள் ரெண்டு ஒரு டீமில் ரெண்டு பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு பேருமே இந்த கன்னை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஒரு என ஷார்ட் பண்ணாதான் டேமேஜ் அவனுக்கு டக்குன்னு லைஃப் குறையும் ஹெச்பி குறையும் டக்குன்னு அது இல்லாமல் நீங்கள் ஒரு கன்று எடுத்தால் அவன் ஒரு கன் எடுத்தம்னா வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் வேலைக்கு சுத்தமாக ஆகாது இந்த கன்று நான் அடுத்ததாக ஒவ்வொரு வீடியோ போகலான்னு நினைக்கிறேன் அதாவது சிங்கிள் கன் சேலஞ்சு கிளாஷ் கோலில் கிளாஷ் கோவில் நம்ம இந்த கன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த கன் யூஸ் பண்ணி தான் கீழ் பண்ணணும் அந்த மாதிரி தான் ரூல்ஸு மறக்காமல் சப்ஸ்கிரைப் கைஸ் போன வீடியோவில் வாய்ஸ் நல்லா இல்லை அதனால் இனிமேல் ஒரிஜினல் வாய்ஸ்லேயே பேசலாம் நினைக்கிறேன் இருக்கிட்டலாம் வேணாம் சரி இந்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் பாய் பாய்